நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது சஹாபாக்களை பல பிரதேசங்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி அனுப்பினார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய செய்தி புகாரில் வந்திருக்கிறது. முஆத், உங்களுக்கு தெரியும் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அவர்கள் எங்கே அனுப்பினாங்க? யமன் பிரதேசத்துக்கு அனுப்பினார்கள். அங்கே அனுப்பும் பொழுது நபியவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னக தக்தமு அலா கௌமி மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சமூகத்திலே நீங்கள் செல்கிறீர்கள். சரி, நீங்கள் அவங்கள்ட்ட போனால் முதலாவதாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நபியவர்கள் அதை சொல்கிறார்கள். முதன் என்ன சொன்னாங்க? ஃபல் யகுன் அவ்வலமா தத்ஊஹும் இலா அய்யுவஹிதுல்லாஹ தஆலா. அந்த அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ட்ட நீங்கள் சென்றால் முதலாவதாக நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? அவர்களை எதன் பக்கம் முதலாவதாக அழைக்க வேண்டும் தெரியுமா? இலா அய்யுவஹிதுல்லாஹ தஆலா, அல்லாவை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இதன் பக்கம்தான், இந்த அகீதாவின் பக்கம்தான், ஓரிரை கொள்கையின் பக்கம்தான் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய முதல் பணியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால்தான் நபிகள் சொன்னார்கள், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஐங்கால தொழுகையை பற்றி சொல்லுங்கள், ஜகாத்தை பற்றி சொல்லுங்கள், மார்க்கத்துடைய அடுத்த அந்த வணக்கங்களை பிரிவுகளை நீங்கள் சொல்லுங்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள்.